லவ்வஸ் ஸ்பிரிங் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக என்னோடய வணக்கம். என் சப்ஸ்கிரைபருக்கு என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறீங்க, எனக்கு ஆதரவு தரீங்க, மேலும் மேலும் வந்து நீங்கள் ஆதரவு தரணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுட்ருக்கனால சில பேருக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுது, சில பேருக்கு பண்ண முடியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் எதாவது இருந்தால் வாட்ஸ்அப்பில் முடிஞ்ச வரைக்கும், ஒருவேளை கால் பண்ணி நான் எடுக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட டவுட் கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களோட டவுட் அன்றைக்கே நான் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் அப்படி தான் நிறைய பேருக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சில பேர் வந்து தொடர்ந்து எனக்கு கால் பண்ணி பார்க்குறீங்க, நானும் சில காலுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியுது என்னால் முடிஞ்சிருக்கோம். சில பேருக்கு என்னால் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு கரெக்டான டைம் பற்ற மாட்டேன், அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் நான் ஜாப்க்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், சரியாக ஜாப் செட் ஆகலை, ஜாப் பார்த்துட்ருக்கேன். இது மேலே வந்து வீடியோஸ் தொடர்ந்து போடணுன்ற ஐடியாவில் தான் இருக்கேன். நான் வந்து கட்டாயமாக வீடியோ தொடர்ந்து போடுவேன், நீங்கள் ஆதரவு கொடுங்க. இப்போ ஒரு காலர்ஸ் வந்து நம்மளுக்கு டவுட் கேட்டார், அதை பாருங்கள். ஹலோ 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 அண்ணா. ஆ சொல்லு தம்பி. அண்ணா நான் யூடியூப்ல பார்த்தேன் வீடியோ லவ் பேர்ட்ஸ்க்கு. என் லவ் பேர்ட்ஸ் வந்து முட்டை வச்சு கொஞ்சம் ஒரு குஞ்சு பொறிச்சிச்சுனா முட்டையெல்லாம் தள்ளி விடுதுண்ணா. அப்புறம் எத்தனை நாள் தாண்டி தள்ளி விடுது? 20 நாள் இருக்கும்ண்ணா. இப்போ சரி ஓகே தம்பி, நீ என்ன பண்ற? தள்ளி விட்ட முட்டை தூக்கி பத்தியா கையில இருக்கா? எங்கிட்டதான் இருக்கு. ஒரு சாதா தண்ணி பாட்டில் இருக்குல்ல, தண்ணி பாட்டில போடு. முட்டை மேல இருந்ததுன்னா முட்டை கெட்டு போடும். முட்டை இல்ல உள்ள அடியில இருந்துருச்சுன்னா அந்த முட்டையை எடுத்து உடனே துடைச்சு பார்த்து ஒரு இருட்டு ரூம்ல டார்ச் லைட் அடிச்சு பாரு. அதுல உயிர் கணுக்கள் இருந்தா, அது நரம்புகள் வந்து பொழிச்சு இருந்தா அதை எடுத்து உள்ள வைக்கலாம். இருக்குண்ணா, அதுல நான் பார்த்தேன். இருக்கா? நீங்க சொல்லி யூடியூப்ல சொன்ன மாதிரி இருக்குது. நான் வந்து நார்மலா பானையில இருக்குறத நான் இப்ப தொடக்கூடாது சொல்லுவேன். ஒருவேளை வந்து சரி ஓகே பரவாயில்ல, அது வந்து உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல, நீங்க என்ன பண்றீங்க எடுத்துன்னு போயிட்டு பானையில வைங்க, ஏன்னா அது பாக்கலாம். குருவி குருவி அந்த சின்ன குருவி இருக்குல்ல, நான் பொறிச்சிருச்சு. பொறிச்சிருச்சா? ஒன்னு பொறிச்சிருச்சு. அதையும் கொண்டு வந்து வெளியே போட்டுருச்சுண்ணா. சரி ஓகே தம்பி, அப்பனா அந்த தாய்ச்சிக்கு தான் பால்ட்டு. அந்த தாய்ச்சிக்கு தான் தம்பி பால்ட்டு. அவங்க அதுதான் கொண்டு வந்து மெயில் தான் கொண்டு வந்து வெளியே போடுது. அதான் தாய்ச்சிக்கும் சரி பால்ட்டு, தாய்ச்சிக்கு தான் பால்ட்டு. அதுக்கு என்னென்ன பண்ணும்? சிக் மாத்தணுமா? சரி தம்பி, வந்து அதுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து போடுங்க. ஆண் பெண் தனியாக பிரித்து போட்டு அதுக்கு வந்து ஃபேர் கொஞ்ச நாளைக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா மீட்டிங் மண்ண அடுத்த மீட்டிங்க்காக பார்த்து கூட இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது செகண்ட் மீட்டிங், நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஒன்றுமே பொறிக்கல, அது எல்லாத்தையும் உடச்சிருச்சு. செகண்ட் மீட்டிங் செகண்ட் தான் கரெக்ட் தான். நீ வந்து என்ன பண்ணுற, பிரித்து போடு, குறிப்பு நாள் பிரித்து போடு. பிரித்து போட்டு அதுக்கப்புறம் சார் சேர்க்க. ஏன்னா எது இருந்தாலும் செக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஃபால்ட் வந்துச்சுன்னா அந்த செக்கு வேஸ்ட் செக்காது, அதில் இன்னும் பெருக்கிறதுக்கு கரெக்டான செக் கிடையாது. அது மட்டும் பாத்துக்கங்க சரியா. அப்புறம் அந்த குருவி குஞ்சு என்ன பண்றது? குட்டி என்ன சைஸ்ல இருக்கு? சின்னதா தான் இருக்கு, கொஞ்சம் முடி வந்துருச்சு. கொஞ்சம் முடி வந்துருச்சா? கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சு. பானையில எடுத்து விடுங்க. பானை பானை இல்ல, நான் இதுதான் வச்சிருக்கேன். பாக்ஸா? பாக்ஸ் தான் இருக்கு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ற, பாக்ஸ்லயே எடுத்து விடு. தொடர்ந்து அது எத்தனை வாட்டி கையிலே எடுத்து போட்டாலும் விட்டுட்டே இருண்ணா. அது அந்த சிக்கை வந்து காப்பாத்துற வரைக்கும் அதை ஃபேர் அதுலயே ஃபேர் பண்ணி விட்டுருங்க. அந்த ஃபேரை பிரிக்க வேண்டாம், அந்த குஞ்சுங்களை காப்பாத்துற வரைக்கும் அந்த ஃபேரை பிரிக்க வேண்டாம். அதுக்குள்ளே நீ எத்தனை வாட்டி கீழே தள்ளி போட்டாலோ அதை இது பண்ணு. ஒருவேளை வந்து அதுக்கு ஒரு மேல ரத்தம் காய ஏற்பட்டாலோ அந்த சின்ன சிக்கு வந்து அப்போ உடனே அதை பிரிச்சு போட்டு அந்த சிக்கை நீங்க எடுத்து ஹேண்ட் பீடிங் பண்ற மாதிரி இருக்கும். சின்னது இப்ப கொஞ்சம் பால் கொடுத்தேன், குடிச்சிருச்சு, நிக்குது கொஞ்சம் ஒரு அளவுக்கு. பால் எல்லாம் பால் நீங்க குடுத்தீங்களா லவ் பஸ்க்கு? லவ் பஸ் பால் குடுக்குற அளவுக்கு வந்து லவ் பஸ் எல்லாம் அதெல்லாம் குடுக்க கூடாது தம்பி. சரிண்ணா. நீங்க என்ன, அது என்ன நாய்க்குட்டி நினைச்சுக்கிறீங்களா என்ன? அத வேற என்னண்ணா மேட்டிங் கை மேட்டிங் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்களே, மூணு மாசம் சரலாக்கு ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சுன்னா கட்டி ஆயிடும், அப்போ வந்து சிரிஞ்சில எடுத்து குடுக்க முடியாது.
அத மட்டும் நோட் பண்ணி பாருங்க. சரியா, அந்த மாதிரி பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து சிக்க காப்பாத்தி எடுத்துடலாம், ஒன்னும் பயம் இல்ல. வெளியே தள்ளி விட்டுரும் தம்பி. தெரியாத டென்த் படிக்கிற பையனுக்கு தெரியாதா? அது கொடுக்கலாமா வேணாமான்ட்டு இப்போ கால் பண்ணணும், முன்னாடியே டவுட்ல கால் பண்ணு. சரி பரவாயில்ல, என் நம்பர் எதுன்னு எடுத்த? யூடியூப் தானே எடுத்தேன். எப்போ பார்த்த? நேற்று நைட் தான் பார்த்தேன் சார். நேற்று நைட்டு பார்த்துருக்க, எப்போ கொடுத்த பால? இப்போதான் கொடுத்தேன். ஏன் நேற்று நைட்டு பார்த்தேன், நைட்டே கால் பண்ணி பால் கொடுக்கலாமா வேணாமா கேட்க மாட்டேன். இல்லை இன்னைக்கு இப்போதான் காலையில் தான் குஞ்சே பொறிச்சு பார்த்தேன். குஞ்சே இன்னி தான் காலைல கீழே தள்ளிச்சா? ஆ, நீ என்ன பண்ற? அந்த குஞ்சு உன்னால காப்பாத்த முடியாது, ஏன்னா நீ கொஞ்சம் ஆர்வ கோளாறா இருக்க. நீ கொஞ்சம் ஆர்வ கோளாறா இருக்க தம்பி, உன்னால அந்த குஞ்சை காப்பாற்ற முடியாது. நீ எடுத்து என்ன பண்ற, அந்த பானையில இருக்க மணல் எல்லாம் தள்ளிட்டு அந்த சிக்குல அந்த முட்டையும் அந்த சிக்க மட்டும் வை, அந்த சிக்கை அதை காப்பாத்தி எடுத்துரும். நான் உன்னை என்னவோ நினைச்சு பில்டப் பண்ண தம்பி. சரி, நீ அந்த சிக்க தனித்தனியா போட்டு இன்னும் இருக்க மேல பண்ணி எடுப்பேன்னு பார்த்தா, நீ பண்ண மிஸ்டேக்ல வந்து நான் லவ் பத்த குறை சொல்றேன் பாத்தியா, அதான் தப்பு. ஆச்சே தம்பி, சரியா தச்சிட்டுமா? ம், அந்த மாதிரி பண்ணாத மேல. அதே போல் இந்த தம்பி கேட்டார் பார்த்தீங்க, அதே போல் நிறைய பேருக்கு வந்து நம்ம லோபல்ஸ் வளர்க்குறாங்க, நிறைய பேருக்கு வந்து என்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு தெரியாமல் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. சில பேர் வந்து அவங்கள ஓனாக ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த தம்பி நான் குறை சொல்கிறதுக்கோ மேல் கொண்டு வந்து அவன் பண்ணது தப்புன்னு சொல்கிறதுக்கோ நான் இது பண்ணல. நிறைய வந்து அதே போல் ஒரு வீடியோ போடலான்ட்டுருக்கேன், எந்த மாதிரி கிளைமேட்டுக்கு எந்த மாதிரி உணவு கொடுக்கலான்ற போல் லோபஸ்க்கு. அந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, லவ் பஸ் வந்து இன்னமும் கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன், ஆண் பெண்ன்றது தெரியாமல் மாற்றி கொடுத்துட்றாங்க, அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில ப்ரோன்ற போல் கேட்குறாங்க. அவங்களுக்காக ஒரு வீடியோ போடலான்ட்டுருக்கேன். அது எப்படின்னா, அவங்களுடைய பருவநிலை, அந்த லவ் பஸ் வந்து அந்த பருவநிலையை வந்து எப்படி அது வந்து மாற்றம் ஏற்படும், மேல் கொண்டு அது வந்து எப்படி சின்ன சிக்கா பெரிய சிக்கா எப்படி நம்ம கண்டுபிடி. அதே போல் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அது வந்து சிக்கு வந்து சின்ன சிக்கா பெரிய சிக்கா, குறைஞ்சபட்சம் வந்து 2 மாதம் சிக்கா, 4 மாதம் சிக்கா, இல்லைனா 1 இயர் சிக்கா, இல்லை ஒரு 3 வருஷம் சிக்கான்றது கண்டுபிடிக்கிற போல் சில அறிகுறி இருக்குது. அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் அதுக்குன்ட்டு தனியாக ஒரு வீடியோ போடலான்ட்டுருக்கேன், அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அது முழு டீட்டெயில் கொடுத்துருவேன். அந்த பருவநிலை வந்து மாற்றமும் மேற்கொண்டு அந்த சிக்கு வந்து எப்படி சின்ன சிக்கு பெரிய சிக்கு அது வந்து குறைஞ்சபட்சம் எத்தனை வயசு வரைக்கும் வந்து அந்த சிக்கு இருக்குது, அது வந்து அந்த எப்படி ஒவ்வொரு மாற்றத்துக்கும் எப்படி அறிகுறி தெரியுன்றது உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லுவேன். அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சி. இப்போ முன்னத்தோட விற்பனை வாய்ப்பு லவ் பஸ் நல்லா இப்போது விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து லவ் பஸ் வந்து யாராவது வந்து ஃபார்ம் வச்சுருந்தாலோ மேல் கொண்டு லவ் பஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குனாலும் நீங்கள் நம்மளுக்கு தொடர்பு கொள்ளலாம். லவ் பஸ் வந்து இப்போது வாரம் வந்து 200 பேர் கிட்டே ஒவ்வொருத்தரும் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட நம்பர் உங்களுக்கு கொடுப்பேன், டேரெக்டாக நீங்கள் அவங்கள்ட்ட சேல்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே போல் நீங்கள் பண்ண எங்கன்னா வச்சுருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்போம். தேவைப்பட்ட ஆட் வேணுன்னா உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். நீங்கள் யாராவது தேவைன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. என்னோடய கான்டாக்ட் நம்பர் மேலே இருக்க டிஸ்பிளே இருக்க நம்பர் தேவைன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சொல்லிக்கிறேன், நீங்கள் கால் பண்ணும்போது ஒருவேளை உங்களோட லைன் கிடைக்கலனாலோ மேற்கொண்டு லைன் பிஸியாக இருந்தாலும் நீங்கள் திரும்பி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட டவுட்டை கேளுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்னை கால் பண்ண சொன்னீங்கன்னா நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன். மேற்கொண்டு உங்களோட டவுட் எது வந்தாலும் அதில் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இன்னொரு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், மிஸ்டர் கணேஷ் சமையல் சொல்லிவிட்டு. அந்த யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு முழு சப்போர்ட் தான் என்னை தொடர்ந்து சேனலுக்கு வந்து வீடியோஸ் போட வைக்கும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னோடய நன்றி.